எல்லாவும் நீரே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நாருந்தன் பிள்ளை அன்றோ, நாருந்தன் பிள்ளை அன்றோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பேராரும்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பேராரும்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவ நீருற்று எங்களிடம் பொன்னும் வெள்ளியும் அல்ல, எங்களை நோக்கி பாருன்னு சொல்லி அன்றைக்கு பேதுருவும் யோவானும் பா இந்த செப்பனை நோக்கி கொண்டு சொல்லும் பொழுது அவன் அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் எதிர்பாராத ஒரு அதிசயத்தை செய்தேனேப்பா. இன்னைக்கு நாங்கள் பாடிய பாடன்படி அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம், அப்பா எங்களை நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தின்படி நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள் கிரியை செய்ய வளமில்ல தேவன். தாமே பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாஞ்சுகளையும் ஒவ்வொரு விருப்பங்களையும் ஒவ்வொரு மன பாரத்தையும் மாற்றியப்பா எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் பிள்ளைகளை அப்பிரதமே ஆசிர்வதித்து அனுப்ப முடியாச்சு பிக்கிரமப்பா. நடே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. நீர் எங்களுக்கு தகப்பனுக்கு தகப்பனாயிருந்து தாய்க்கு தாயிருந்து இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தி நீர் உமக்கு நன்றியப்பா. மான்கள் நீருடைய வாஞ்சத்துக்கு கதிர்மா போல் தேவனே, என் ஆத்துமா என் மனம் என் சரீரம் உடைய பிரசனத்துக்காய் உடைய மகிமைக்காய் உடைய அன்புக்காய் வாஞ்சித்து கதறதுக்குன்னு சொல்லி அப்போ அந்த பிள்ளைகள் இன்றைக்கி உண்மை நோக்கி ஓடி வந்திருக்கிறாங்கப்பா. நடே தாகத்தோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா தாகங்களையும் தீர்த்து உடைய பிள்ளைகளை அப்பிரதமே சுத்தன்படியா சுமிக்கிறோம். அன்றைக்கி சமாரியஸ்தரியை பார்த்து சொன்னீரே, ஒருவன் ஒருவன் நான் கொடுக்கும் பானத்தை தண்ணீரை குடித்தால் அவனுக்கு ஒரு காலமும் தாகம் ஏற்படாதுன்னு சொன்னீங்களே. அதே பின்னாடி உடைய ஜீவ தண்ணீராகிய உடைய ஆவியானவர் உடைய அன்பு உடைய பிரச்சனை உடைய மகிமை உடைய வல்லமை உடைய இறக்கமுடைய அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் ஊற்றும் ஆட்சேபிக்க நவீனவர். எங்கள் பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் நிரம்பி வழியத்தக்கதை தேவர உதவி செய்யும் ஆட்சேபிக்கிறோம். இந்த சமூகத்தில் ஒரு வாஞ்சிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய தடையில் நீக்கிக்கிட்டு சேர்ப்பீராக. இந்த காலவெளியில் உண்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய எல்லா மன விருப்பத்தை நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை அப்பிரதமே ஆசுவத்தை நிறைவாய் ஆசுவத்தை அனுப்ப முடியாது சொப்பிக்கிறேன்ப்பா. இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் ஆராதனைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் மனுஷியக யோசனைகள் செயல்களை நஸ்ரனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் அமர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட எல்லா விரோதமான ஆவிகளையும் செயல்களையும் கிரிகளையும் வல்லமைகளையும் முறியெடுத்து ஜெயம் ஜெபிக்கிறோம். கத்துடைய ஆவினுடைய ஆளுகை மாத்திரம் இங்கே வெற்றிக்கொண்டா ஜெபிக்கிறேன்ப்பா. டடி இந்த இங்கே உடைய பிரசனம் மகிமை உடைய வல்லமை நிரப்ப முடியாச்சு அப்படிங்கிற ஆவியவர் கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொன்ன வேத வாக்கியின்படி இந்த காலவேளையில் விடுதலையில் ஆவியினவர் எங்கள் மத்தியில் விடுதலையாய் உலாவ போகிறீர். உமக்கு நன்றி. எங்கள் தகப்பனும் எங்கள் தாயும் எங்களுக்கு நண்பனுமாய் இருந்த பசுத்தாவினுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து இனிமேலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி சுமந்து செல்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல ஆசீர்வாதம் நன்மையும் இருக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுமந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். வேறாமந்து கொள்வோம். ஒரு சில பாடலை பாடி கதை அதை மயப்படுத்த போகிறோம்.
நடிச்சலான்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு என்றென்றைக்கும் உள்ளது. நாம் யாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமத்தை, துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்பவே. துதித்து பாடிட பாத்திரமே தொங்கவனே சுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே தொங்கவனே சுவின் நாமமதே, துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. கண்மணி போல் கருத்துடு நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடு நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் மீதன ஸ்தோத்தரிப்போமே. அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே, அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் காளியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் காளியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கே தான் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா, அற்புதமே அவன் நடத்துதலே பரமானந்தமே, அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி மிக பொங்கிடுதே நாம். இந்தவனாந்திரையாத்திரையில் இன்பராமே சுகமோடிருப்பார், இந்தவனாந்திரையாத்திரையில் இன்பராமே சுகமோடிருப்பார். அம்மன் போகையிலும் நாம் வருகையிலும் நமக்கு புகலிடமா ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா, அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே, அற்புதமே அவன் ஆமே ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். நன்றியால் உள்ளமே மிக சாற்றிடுவோம், வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். அம்மேன், வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம்.
ஞானத்திலே ஒன்று சேர்ந்திடுந்தாய் நிறைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. தேவன் இதுவரைக்கும் நம்மை நடத்தினாரா? ஆமென். அவர் நடத்தி வந்ததை நினைக்கும் பொழுது ஒரு பக்தன் பாடுகிறார், கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோட கத்தாவே உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். அவர் நடத்தி வந்ததை நினைக்கும் பொழுது, அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்ததை நினைக்கும் பொழுது அவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். அவர் நடத்தி வந்த பாதைகள் அதிசயம், அவர் நடத்தி வந்த வழிகள் அதிசயம், அவர் நடத்தி வந்த விதங்கள் அதிசயம். அவரை எவ்வளவுக்கு எவ்வளவாய் நம்ம நன்றி சொல்லினாலும் அவர் நம்மை நடத்தி வருகிற விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு வழியில், நம்ம எதிர்பார்த்திராத ஒரு நன்மையை கர்த்தருக்கு தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டே வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு மாதிரி நடந்து பண்ணிச்சுன்னா நம்ம நம்ம நினைப்போம் நாளைக்கு வேற மாதிரி இருக்குமோ, நாளைக்கு கர்த்தர் வேற மாதிரி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தி வருகிற அந்த வழிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஆமென். அதை உடந்து ஒரு பாடலை பாடவரும் பாடப்போகிறோம். யாரும் எழுந்து நின்று அந்த பாடலை பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தியரே நன்றி ஐயா, இதுவரைக்கும் வழி நடத்தின தேவன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேனோ பலத்தா, மதிலை தாண்டினே ஓம் பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே நாமே. இதுவரை நடத்து குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்து குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ செய்து சொல்லுமா நன்றி நன்றி ஐயா. எவ்வளவு நன்றி சொல்ல முடியுமோ பகிர்ந்து சொல்லுமா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. ஆமென்.
அதிசயம் இனிமேலும் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்த போகிற வழியும் அதிசயமாய் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. அந்த நம்பிக்கையோட கத்தி நடித்து துதிப்போமா? இதுவரைக்கும் நடத்தி குறைவின்றி காத்த தேவனுக்கு நடி செலுத்தி கத்தி துதிப்போமா? Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Jesus, hallelujah. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காக்குது, பாதை கட்ட பாடல் எல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காக்குது, பாதை கட்ட பாடல் எல்லாம் கூட வருது. அன்பால தேவன் என்னோட வருவார், அது போதும் என் வாழ்விலே. தினம் யோசிப்பவன் தேவனை சேஷித்தவன், ரட்சாதனை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோட வருவதனா? ஆமே, 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 ஆமே. நீர் என்னோட வருவதனா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை கட்டு இரவின் பயங்கரத்துக்கும் பகலை பார்க்கும் அன்புக்கும் இருளை நடமாடும் கொள்ளை நோக்கி நான் பயப்படேன். தேவரே என்னோட இருவே, என்னோட வருவார், அது போதும் என் வாழ்விலே. சகதிரக என்னோட வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன், அன்பான தேவன்,
என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே என் தேவன் என் தேவன் என் தேவன் என்னை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் என்னோடு கூட பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் என்னை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பகலில் வயலாகிலும் இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் நான் பயப்படேன். என் தேவனை வழி நடத்துகிறார், என் தேவனை வழி நடத்துகிறார், என் தேவனை வழி நடத்துகிறார். இப்படி நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். சொல்லுங்க, ஏசப்பா அன்றைக்கு எகிப்தியருக்கு வந்த வாதைகளில் ஒன்றும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடவில்லை. அதே போல இன்றைக்கும் எங்களை வழி நடத்துகிற எங்கள் தேவன் எல்லா தீங்குக்கும் எல்லா கொள்ளை நோக்கும் எல்லா வாதைக்கும் எங்களை விடுவித்து எங்கள் பிள்ளைகளை விடுவித்து நடத்துவார். அந்த தேவன் நடிசதி கதை துதிப்போமா? இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தின தேவன் இன்றைக்கும் எந்த வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன வேத வாக்கின்படி எல்லா வாதைகளையும் முறியடித்த தேவன் நம்மை ஜெயமாய் நடத்துகிறாரு, நம்மை பாதுகாப்பாய் நடத்துகிறாரு, நம்மை ஆரோக்கியமாய் நடத்துகிறாரு. அப்படியே சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. There shall be health and healing under his wings. நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதிசயமாய் வழி நடத்துவார், அதிசயமாய் வழி நடத்துவார். அவர் ஆச்சரியமாய் வழி நடத்துகிற தேவன், அதிசயமாய் வழி நடத்துகிற தேவன், எல்லா வாதையும் கொள்ளை நோக்கி விளக்கி பாதுகாக்கிற தேவன். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் வழி நடத்துகிற தேவன். தாய் தகப்பன் ஒரு நாள் கைவிட்டலாம், இந்த பிள்ளைகள் வளர்ற வரைக்கும் அந்த தாய் தகவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி நடத்துவாங்க. நீ இப்படி நட அப்படி நடன்னு சொல்லி அந்த பிள்ளை எப்படியாவது நடக்க வைக்க முயற்சி எடுப்பாங்க. அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீயா நடன்னு சொல்லி அந்த பிள்ளையை நடக்க வைப்பாங்க. அந்த தாய் தகப்பன் கூட கைவிடலாம். ஆனால் தேவன் தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மை கரம் பிடித்த தேவன். இறுதி வரை தலைநறை வரை நம்மை கைவிடாமல் நடத்துவாரு, தலைவர் நரைவரை நம்மை நடத்துவாரு. அந்த அப்பாவுக்கு நடி சந்தி கண்டு துதிப்போமா? நன்றியாவினவர கரம் பிடித்து நடத்துவார், கம் மாலை நீரத்துவார், கரம் பிடித்து என்னை நடத்துவார், கம் மாலை நீரத்துவார். ஒவ்வொருடைய கரத்தை பிடிச்சு கொள்ளுங்கப்பா. கரம் பிடித்து கரம் பிடித்து கரங்களை உயர்த்தி சொல்லும், என் கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா. ஒரு பிள்ளையின் கரத்தை தகப்பல் பிடித்துக் கொள்கிறது போல் கரம் பிடித்து என்னை நடத்துவா,
வழி நடத்துவார், ஒருபோதும் கைவிடார், எங்கள் பாதங்களை கண்மணியின் மேல் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வளர்த்த உங்க பிள்ளைங்க கூட ஒரு நாள் கைவிட்டு போகலாம். நீங்க உதவி செய்த உற்றார் உறவினர்கள் உங்களை கைவிட்டு போகலாம். ஆனா இயேசப்பா மட்டும் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போகிறது இல்லை. அவர் வசனம் சொல்கிறது, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இருக்க மாட்டேன்னு சொல்லிய அவர் இருக்கிறாருன்னு சொன்னாரு. அந்த தேவன் இதுவரைக்கும் வழி நடத்தினார், இனிமேலும் வழி நடத்துவார் என்று சொல்லி கர்த்தரை கருத்து நம்மை நாமே ஒப்புக்கொடுத்த காரணத்திற்கு நாம் ஏற்படுத்துவோமா? நன்றியாவினவர அதிசயமாய் ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்துகிற தேவன், எங்களை இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்தின தேவன், இனிமேலும் வழி நடத்துவீரப்பா. Thank you master, thank you for all the grace and mercies that you're showering on us master. Thank you for all the blessings master. வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், அவர் நடத்தி வந்த பாதைகள் அதிசயமானவைகள். அவர் நம்மை ஒரு குறைவின்றி நம்மை வழி நடத்துகிறார். மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் நம்மை வழி நடத்துகிறார். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் பாலாக்கும் சங்காரத்திற்கும் கர்த்தர் நம்ம இன்மை பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தன்னுடைய தூதர்களை கரங்களில் ஏந்தி கொள்ளும்படி போகும்படியாக கட்டளையிடுகிற தேவன், நம்மை ஏந்தி கொண்டு போகும்படியாக கட்டளையிடுகிற நடத்துகிற தேவன், அதே தேவன் ஒருபோதும் கைவிடாமல் நடத்துவார். அவருடைய வசனங்களும் நம்மை வழி நடத்தும். இப்பொழுதும் அவருடைய ஜீவன வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையானது நம்மை வழி இதுவே இது நடுவுங்கள் என்று சொல்லி சரியான பாதையில் நம்மை வழி நடத்தும். அவருடைய வார்த்தை நம்மை சரியான பாதையில் வழி நடத்தி நித்தியத்திற்கு நேராய் நம்மை எடுத்து செல்லும். அந்த வார்த்தைக்கு அடி வந்து காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய பேசி எடுபடும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் மாத்திரம் மகிமைப்படுவராக. கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நடிசத்தை படுமா?
அதிகாலையில் ஆயத்தமாகி எனக்கு நேரே வந்து காத்துரு என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்களுக்கு தாய்க்கு தாயும் தகப்பனுக்கு தகப்பனுமா இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் உம்மை காணும்படியே வந்திருக்கிறோம். இதோ தேவ சமூகத்திலே நான் வந்தேன், அவரது வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லத்தக்கதா. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா வல்லமையும் மகிமையும் காணத்தக்கதா இந்த பிரசன்னம் வெளிப்படவனமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் இறங்கி இருப்பதாக ராஜா, இருப்பதாக ஆண்டவரே. ஆசீர்வாதத்தையும் அப்பா கிருபையும் உன்மேல் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவ கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆறுதலை வேண்டி வந்தவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, சமாதானத்தை தேடி வந்தவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உடைய கிருபை நிறைந்த கரம் அப்பா எங்களை இன்னும் பலப்படுத்தி இன்னும் தாங்கவும் இன்னும் உடைய வழிகளில் எங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்தவும் வல்லமையாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வசனத்தின் கொண்டு கர்த்தர்ந்த நாளிலே அப்பா நீர் பேசும் பொழுது ஆண்டவரே என்னுடைய வசனம் இதோ நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்க பண்ணும் என்று சொன்னீங்கப்பா, அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு உடைய பிள்ளைகளுக்குள்ளாக உடைய வசனத்தை அனுப்பி எல்லாருடைய காரியங்களை ஜெயமாக்கி தரவிடமா ஜெபிக்கிறோமாப்பா. எல்லாருடைய வாஞ்சிய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கப்படும்படினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து தேவ கிருபைகள் எங்களை மறைத்து கொள்ளும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் நின்ற வண்ணமாக யோபின் புஸ்தகம் 14 வாசிக்க போகிறோம், சேர்ந்து வாசிக்க போகிறோம். பக்கம் 645. வயல் வி ஆர் ஸ்டாண்டிங் வி ஆர் கோயிங் டு ரீட் ஜோப் 14. ஜோப் 14 சாப்டர் 14. ஜெய்சே கடே ஹே ஹம் பண்ணே வாலே ஹே. அயூப் கா புஸ்தக் 14. அயூப் கா புஸ்தக் 14 ஹம் மில்கர் பண்ணே வாலே ஹே. We are going to read together Job 14. நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம் யோபு 14 பக்கம் 645. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவருமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போனுவீரோ? சுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்க தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினேன். அவன் ஒரு கூலிக்காரனைப் போல தன் நாளில் வேலையாயிற்று என்று ரம்பிய படுமட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உம்முடைய பார்வையை அவனை விட்டு விலக்கு. ஒரு மரத்தை குறித்ததாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். வேர் தரையில் பழைய வதுகடி அது அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையிலால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரி ஜீவித்து போன பின் அவன் எங்கே? தண்ணீர் ஏரிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி அகன்று சொருகி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலவாயிருக்கும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தர சொல்வேன். உமது கைகளின் கிரியைகள் மேல் விருப்பம் வைப்பீராக. இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் கலவ காணமாயிருக்கிறீர்.
என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தேன். மலை முதலாய் விழுந்து கரைந்துவோம், கண்மலை தன் இடத்தை விட்டு பயந்துவோம். தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் உங்களுக்கு மூடும். அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அளிக்கிறேன். நீர் என்றைக்கும் அவனை பலனாய் நிற்கிறதினால் அவன் போய்விடுகிறான். அவன் முகரூபத்தை மாற பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறேன். அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான். அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும். அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கு மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றார். யாரும் உட்காரோம், பேசிட்டர் பைட் ஜாயிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. மகிமாவோ, பிரபுக்கு ஸ்துதி ஓடுதோ. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பிதா பரமேஸ்வருக்கு மகிமா ஹோ, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிதா பரமேஸ்வருக்கு ஸ்துதி ஹோ. ஆவிக்குள்ளானே ஞான திருஷ்டி அடைந்தேன், ஆவிக்குள்ளானே ஞான திருஷ்டி அடைந்தேன், ஆவியானவர் என்னை எடுத்தார், ஆவியிலே கொண்டு போனா, ஆவியிலே என்னை எடுத்தார், ஆவியிலே கொண்டு போனா. தேவ தரிசனம், பரம தரிசனம், வெளிப்பாடுகள் கர்த்தர் காண்பித்தார், தெரிவித்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆவிக்குள்ளானே ஞான திருஷ்டி அடைந்தே, ஆவிக்குள்ளானே ஞான திருஷ்டி அடைந்தே, ஆவியானவர் என்னை எடுத்த ஆவியிலே கொண்டு போனா, ஆவியானவர் என்னை எடுத்த ஆவியிலே கொண்டு போனா. தேவ தரிசனம், பரம தரிசனம், தேவ தரிசனம், பரம தரிசனம், வெளிப்பாடுகள் கர்த்தர் காண்பித்தார், கர்த்தர் தெரிவித்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதா பரமேஸ்வருக்கு மகிமா ஹோ. 1976 நவம்பர் மாதம் 6 என் மனைவியை நான் பார்த்தேன். 6 என் மனைவி செலினா பாலியின் சகுந்தலாவை பார்த்தேன். பாஸ்டர் பிவி செலினா பாவிக்கு பாஸ்டர்னே தேக்காய். 1977 மே மாதம் 25 எங்களுடைய கல்யாணம் நடந்தது. கர்த்தருடைய கிருபையினாலே இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்கிற வேத வாக்கியத்தின் பிரகாரம் 1978 டிசம்பர் 29 என் மகன் நெல்சன் சாமுவேல்ராஜ் பிறந்தார். அதைத் தொடர்ந்து 1980 நவம்பர் 29 என் மகள் சாரா மெர்சி பிறந்தார்கள். வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 18:22
நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். நீதிமொழிகள் 12:4 நீதிமொழிகள் 12:4 மனைவி, புத்தியுள்ள மனைவி தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். நீதிமொழிகள் 14:1 நீதிமொழிகள் 14:1 பிரகாரம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாளா? இந்த வசனங்களுக்கெல்லாம் சாட்சியாக ஆதியாகமம் 2:18 ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கென்று ஏற்ற துணையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார். 1977 May 25 கல்யாணம் முடிந்தது. 3 அவர்களை செலினா செலினன் என்று கூப்பிடுவேன், அழைப்பேன். 1980 என்னுடைய 30வது வயதில் என் தகப்பனார் சுவாமிதாஸ் ஐயா கர்த்தருக்குள் மரித்தார்கள். அதன் பின்பு செழிப்பா 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 என்று தான் கூப்பிடுவேன், அப்பா செழிப்பா. அதைத் தொடர்ந்து 2010 30 பின்பாக என் தகப்பனார் மறிக்கும் போது எனக்கு 30 என் தாயார் மறிக்கும் போது எனக்கு 60 2010 July 25 என் தாயார் நித்திரை அடைந்தார்கள். அதன் பின்பு என் மனைவியை செலிமா செலிமா என்று கூப்பிடுவேன், அம்மா என்று தான் கூப்பிடுவேன். அவர்களும் எனக்கு நல்ல தொண்டு செய்த ஊழியத்திற்கு ஒரு தடை கிடையாது. வீட்டு காரியங்களை ஒன்று நான் பார்க்க மாட்டேன். நீதிமொழியில் 31 பிரகாரம் தன் வீட்டு காரியங்கள் மேல் கவனமாக இருக்கிறாள் என்ற குணசாலியான ஸ்திரியை குறித்து நான் சாட்சி கூறக்கூடும். வேதம் சொல்லுகிறது, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை கட்டி காக்கிறார். 27 என் தாயார் என்னை போஷித்தார்கள். என் வாலிப நாட்களிலே அவர்கள் எனக்கு உறுதுணையாய் ஆலோசனையாய் அநேக காரியங்களை எனக்கு காண்பிப்பார்கள், சொல்லுவார்கள். 27 என் மனைவியை கைப்பிடித்தேன். கடந்த 41 எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்வார்கள். என் முகத்தை பார்த்தே புரிந்து கொள்வார்கள். உட்கார்ந்து பைபிளை வாசிக்கிட்டு போய் அங்கங்கே தேடுவேன், என்ன பேனா வேணுமா பேப்பரை வேணுமா, கொண்டாந்து வந்து கொடுப்பார்கள். அப்படி நோக்கு அறிவார்கள். கொக்கு டப்பறியும், காக்காவோ நோக்கம் அறியும். அப்படி கொஞ்சம் அசைந்தா போதும், முகத்தை பார்த்தே என்ன ஆச்சுன்னு தேவன் 41 அவர்களோடு வாழக்கத்தை கிருபை கொடுத்தார். இந்த ஆண்டிலே கர்த்தர் வாக்கு கொடுத்தார் எசேக்கியேல் 36:9 பிரகாரம். எசேக்கியேல் 36:9 இதோ நான் உங்கள் பச்சத்தில் இருந்து கண்ணோக்குவேன், பண்படுத்தப்படுவீர்கள் விதைக்கப்படுவீர்கள் வர்த்திக்க பண்ணுவேன், பெருகிட பழுகிட வர்த்திக்க பண்ணுவேன். 2018 January-February நான் பிரசங்கித்தேன், இதோ நான் உங்கள் பச்சத்தில் இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு சாயார், அவர் எனக்கு பச்சத்தில் இருக்கிறார், கண்ணோக்குவேன். அதையும் தொடர்ந்து பேசினேன். அதே வேளையில் அடுத்த வாக்குத்தத்தம் பண்படுத்தப்படுவீர்கள். February முதல் October வரைக்கும் 9 வீட்டிலே பண்படுத்தப்பட்டேன். இரவும் பகலும் என் மனைவியார் துறவியார் தூங்க மாட்டார்கள், ராவெல்லாம் கத்தி கொண்டிருப்பார்கள். கடைசி மாதங்களிலே நாட்களிலே இயேசுவே உமக்கு தோத்திரம், கடவுளே உமக்கு தோத்திரம், என்னை காப்பாற்றவும் என்னை காத்தரலும் என்று கதறுவார்கள். அவர்களோடு கூட நானும் தூங்காமல் இருந்தபடியினால் 2 முன்பாக படுக்கையிலானேன். அதிக பலவீனமாகிவிட்டேன். அவர்களே என்னை பார்த்து என்ன இப்படி மெலிந்து போனீர்கள், என்னை தூக்கிறதுக்கு யார் உண்டு, நீங்கள் தானே தூக்கணும், பலப்படுத்துங்கள், உங்கள் சரீரம் திரும்ப வரட்டும். ஏனென்றால் ஆரம்பத்தில் சொன்னவர்கள் தொந்தியும் தொப்பையும் அவர் வெறுப்பார்களா, நானும் தொந்தியும் தொப்பையும் உடையவன், கட்டினாலும் கட்டுவேன், தொந்தி தொப்பையை கட்ட மாட்டேன்னு சொன்னவங்க கடைசி நாட்களில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சி உங்கள் உடம்பு இப்படி இருக்கிறது, மெலிந்து போனேன். ஆனால் கடந்த மாதத்தில் இறுதி நாட்களில் கத்திரனை திரும்பவும் பலப்படுத்தினார். என்னை பார்த்தார்களே, ஆ தொந்தி வந்துட்டு, இனி உடம்பு வந்துட்டு என்று சந்தோஷப்பட்டார்கள். இந்த November 12 2 மத்தியான சாப்பாட்டை என் மகனுக்கு கொடுத்து கொண்டிருந்தால் நான் பக்கத்தில் கையில் தண்ணி வைத்து கொண்டிருந்தேன். சாப்பிட்டு முடித்து என்
குமாரன் நெல்சன் சாமில்ராஜ் மேலே தலை சாய்த்தார்கள். ரெண்டு வினாடிக்குள்ளாக போய்விட்டார்கள். கண்ணை மூடி வாயை பொத்தி கொண்டா எப்போ சொல்லுவார்கள், நான் மறித்தேன் ஆனால் என் கண்களை மூட வேண்டும், என் வாயை நல்லா பொத்தி வைக்க நல்லா ட்ரெஸ் பண்ணி வைங்கள்லாம் சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. 12ஆம் தேதி மறித்தார்கள். 14ஆம் தேதி அடக்கம் நடந்தது. நீங்கள் எல்லாரும் வந்திருந்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்தியை ஆரம்பிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில், மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ நலதம்ங்கிற வெளியேறு பெற்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவை தைலம் பூசினாள். மற்ற சீசர்கள் கொந்தளித்தார்கள், எவ்வளவு பணம் செலவு என்று இயேசு சொன்னார். என் மரணத்திற்கு அடையாளமாக அவள் இதை செய்தாள் என்று. கடந்த வாரத்தில் சாலமோன் ஐயாவும் ரோஸ்லின் அம்மாவும் வந்தார்கள். அவருடைய மகள் கல்யாணத்திற்கென்று என் துணைவியாருக்கு மனைவிக்கு ஒரு சேலை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். நடந்த காரியம் என்ன, என் மகள் வந்தபோது சாரா சாலமோன் மாமாவும் ரோஸ்லின் அத்தையும் கொண்டு வந்திருக்காங்க, அந்த சாரி நீ கட்டிக்க. அப்போ அவங்க கட்டில் இருந்து சொன்ன ஒரு வார்த்தை, அவன் கட்டணும் நான் கட்டுவேன், ஒரே வார்த்தை சொன்னார்கள். 12ஆம் தேதி இறந்த பின்பு 14ஆம் தேதி அடக்கத்திற்கு அவர்கள் கொடுத்த சேலையை என் மகள் எடுத்து கொடுத்தாள். நான் சொன்னேன், அம்மா இது புது சேலை நீ கட்டிக்க. இல்லைம்மா, அம்மா அம்மா என்ன சொன்னாங்க, நான் கட்டுவேன் என்று. இன்னொரு சேலையை அவர்கள் தலையிலே சுற்றினார்கள். கல்யாண சேலை எடுக்கணும், புது துணி எடுக்கணும் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரிய ஆறுதலை கத்தர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நான் தொடர்ந்து நான் ஓட வேண்டும். ஓட்டத்தை ஜெய மூடம் ஓடிடருள் செய்வார். ஓட்டத்தை ஜெய யாரும் இல்லாத மகளாக கொய் நெய்யே ஓ அக்கேலே கத்தர் பலப்படுத்த கதைக்கு பிரபு தசலி தேனைக்கலே பிரார்த்தனா கரங்க. கணவன் கத்தர் திருத்த வேண்டும். உஸ்கே ஆத்மிகோ பிரபு அப்படே சை ரஸ்தா பே லெக்கே ஆனைக்கலே பிரார்த்தனா கரங்க. பாருங்கள் கரங்களை உயர்த்தி கொள்வோம். அவ சப் ஆத்துட்டாகே நம்முடைய மகளுக்காக இறங்கும் ஆண்டவரே, சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஆப் சாரே தசலிக்க பிதா ஆறுதல் படுத்து தசலி தேனா பிரபு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, பிதா பரமேஸ்வர் கா நாம் சே ஆமென் ஆமென். இரண்டு திருமண விவாக அறிக்கை உண்டு. தோ சாதிக்கே
விவாக்க அறிக்கை முதலாவது பயிலே கர்த்தருடைய பிரதான கிருபையினால் நிகழும் இந்த ஆண்டு நவம்பர் 28 புதன்கிழமை காலை 10 மணிக்கு சவுந்தரராஜ் அணி கிருபாசனம் அவருடைய மகள் ஏஞ்சல் நிசிக்கும் சண்முகவேல் மரகதம் அவர்களின் மகன் கணேசுக்கும் சயன்ஸ் சிஎஸ்பி சேவா மண்டலில் 2வது மாடியில் வைத்து திருமணம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து விருந்து உபசரங்களும் உண்டு. அதே போல் 2வது திருமண விவாக அறிக்கை கர்த்தரின் பிரதான கிருபையால் இந்த நவம்பர் 29 வியாழக்கிழமை 4 மணிக்கு சாலமோன் ரோஸ்லையின் மகள் பபிதா, வில்லியம்ஸ் ஜோசப், ஜெயா ஆரோக்கியம் அவருடைய குமார ஜோன்ஸ் ராஜ்குமாருக்கு சிஎஸ்பி சேவா மண்டலில் அதே ஹாலில் வைத்து திருமணம் நடைபெற இருக்கிறது. திருமணம் ஞாபகப்படுத்துகிறேன், கர்த்தரின் பிரதான கிருபையால் இந்த நவம்பர் மாதம் 28 புதன்கிழமை காலை 10 மணிக்கு சவுந்தரராஜ் அணி கிருபாசனம் மகள் ஏஞ்சல் நிசிக்கும் சண்முகவேல் மரகதாருடைய மகன் கணேசுக்கும் சயன் சிஎஸ்பி சேவா மண்டலில் வைத்து திருமணம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து விருந்து வைபவங்கள் உண்டு. அடுத்த நாள் 29 கர்த்தரின் பிரதான கிருபையால் இந்த மாதம் நவம்பர் 29 வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் சாலமோன் ரோஸ்லின் மகள் பபிதா, வில்லியம் ஜோசப், ஜெயா ஆரோக்கியம் அவருடைய மகன் ஜோன்ஸ் ராஜ்குமாருக்கும் சயன் சிஎஸ்பி சேவா மண்டலில் வைத்து திருமணம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து விருந்து உபசரங்கள் உண்டு. கர்த்தரவிகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஆவியானவருக்கு துதி, பிதாவுக்கு கனம், மகிமை, ஞானம், பலன், வல்லமை, அதிகாரம், மகத்துவம், மாட்சிமை, ராஜ்யம், ஜெயம், புதுப்பாட்டு, ஐஸ்வர்யம், ரட்சணியம், பணிவிடை, சேவை, ஆராதனை, ஊழியம், பரிசுத்தம், ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு கர்த்தருக்கு ஆவியானவருக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் எந்தெந்தைக்கும் தலைமுறைக்கும் இரவும் பகலும் அந்தி சந்தி மத்தியானம் சதா காலங்களிலும் அனாதியாய் உண்டாவதாக உண்டாயிருப்பதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சத்தியமும் சமாதானமும் அன்பும் ஐக்கியமும் நம்பிக்கையும் விசுவாசமும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக உண்டாயிருப்பதாக. உங்களுக்கு பெருக கடவது. ஆசீர்வாதமான இந்த கால வேளையிலே ஆசிஸ் வா ஏ சுபக சமயமே நான் வாசி கேட்ட யோபு 14 அப்பன் தியான்கியாவா யோபு 14 10 வசனத்திலே
தசோவசனமே 12வது வசனத்திலே 12வது வசனமே 14வது வசனத்திலே 14வது வசனமே யோபு 14 யோபு 14 10 12 10 12 14 14 மனுஷனோ வென்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான் மனிதபுத்திரன் ஜீவித்து போனபின் அவன் எங்கே மனுஷன் படுத்து கிடக்கிறான் வானங்கள் ஒழுந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதுமில்லை நித்திரை தெளிந்து விழிக்கிறதுமில்லை மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் இந்த கால வேளையிலே சுபக சமயமே மனுஷன் செத்த பின் மரண் பானைக்கு பாத் மனுஷன் செத்த பின் மனுஷ் மரண் பானைக்கு பாத் பிரசங்கி 3வது அதிகாரம் சபாபதி திசராத்தியாய் பிறக்க ஒரு காலம் உண்டு ஓ ஜனமோனைக்கு எக் தீனோய் இறக்க ஒரு காலம் உண்டு மரணக்கிலே எக் தீனே சிறீனிடத்திலே பிறந்தவன் ஓ ஸ்திரீக்கு வாஸ் உற்பத்துவா மனுஷ் வாழ்நாள் குறுகினவன் அப்னா ஜீவன் கம்மி ஓகே சஞ்சலம் மிகுந்தவனாயிருக்கிறான் அமேச சங்கட் பாருங்கள் இந்த யோபு 14வது அதிகாரத்துல ஐயூப்க்கு 14வது அத்தியாயமே 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனங்களிலே பைலாவர் துஸ்ரா வசனமே சிறீனிடத்தில் பிறந்த மனுஷன் ஸ்திரீக்கு பாஸ் உற்பத்திவா மனுஷ் வாழ்நாள் குறுகினவன் அப்னா தீன் கம்மியோ சஞ்சல நிறைந்தவ சங்கட்மே பராவா அவன் பூவை போல பூத்து ஓ பூல்க்கு சமான் உற்பத்தோகே அறுப்புண்டு போகிறான் ஓ எக்தம் நிதாசோஜிக்காய் நிழலை போல நிழலில் இருக்காமல் ஓடி போகிறான் வேதம் சொல்லுகிறது பவித்ர சாஸ்திர பார்த்தா உலகத்திலே நாம் கொஞ்ச காலம் தான் ஜீவிக்கிறோம் இஸ் தர்த்திமே அப்பன் தோழா தீன் ஜீத்தாய் பிரசங்க எழுதுவார் ஓ சபாபதிஷ்மே பார்த்தா புசிப்பது குடிப்பது அவர் பினா அவர் ரேனாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பது ஓ குசியா அவர் ஆனந்த் கசாத் ரேனாய் தேவருடைய கரத்திலிருந்து வருகிறது பரமேஸ்வருக்கு ஆட்சி ஓத்தாய் வேதம் சொல்லுகிறது பவித்ர சாஸ்திரம் பார்த்தாத உன் மனைவியோடு சந்தோஷமாகிரு ஆப்கே பிவி கசாத் குசியாஸ்க்கு சாத்ரே கொஞ்ச காலம் தான் நீ வாழ்கிறாய் அப் தொடை தீன் உஸ் இஸ் தர்த்தி மே ரேனே வாழாய் வேதம் சொல்லுகிறது பவித்ர சாஸ்திரம் பார்த்தாத அவருடைய கிருபை தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் உஸ்கா அனுகிருக்க துவாரா ஆப் ஜீவித் ரேத்தாய் புலம்பல் 3 ஓ விலாப்கி திசராத்தியாய் 22-23 வசனங்களிலே பாவிச திவிசுமே பத்தாத்தா வச்சனே பத்தாத்தோர் அவருடைய கிருபை புதியது சுபு சுபு உஸ்கே அனுகிர எக்தம் நயாரித்திசே ஓத்தாய் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்துடைய கிருபை அப்பன் நிர்மூலனாவோ ஓ பிரபுக்கு அனுகிரக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் பயிலே கொரிந்தியோ 15வது அத்தியாய 10வது வசனத்திலே வாசிக்கிறது தசோ வசனமே படுத்தாய் நான் இருக்கிறது தேவ கிருபை அப்பன் இஸ் தர்த்திமே ரேத்தாய் ஓ பிரபுக்கு அனுகிரக ஒவ்வொரு நாளும் நாம் தேவ கிருபையினாலே கத்துடைய கிருபையினாலே ஆவியின் கிருபையினாலே இருக்கிறோம் ஹர் தீன் அப்பன் பிரபுக்கு அனுகிரக துவாரா இஸ் தர்த்திமே ரேத்தாய் பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு ஜனம் உனக்கு எக் தீனே அவர் மரண உனக்கு போய் எக் தீனே ஒரு மனுஷன் பிறப்பதற்கு முன்பாக 9 மாதங்கள் தாயின் வயிற்றில் இருக்கிறான் எக் விக்தி ஜனம் உனக்கு பலே 9 மைனா அப்படி மாக்க கோத்மே ரேத்தாய் எரேமியாவை பார்த்து கத்த சொன்னார் எரேமியாவுக்கு தேக்க பிரபுனை பத்தாயா நீ உன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அப்படி மாக்க கோத்மே ரேனக்க சமய எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம் எரேமியா பைல அத்தியாய் 5வது வசனம் நான் உன்னை மை துஜே தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே மாக்கே கோத்மே ஜனமோனைக்கு பயிலே உன்னை அறிந்தே துஜே மை ஜான் சுக்கா கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே தூ கர்ப்பசே பாஹர் நிக்கல்னைக்கு பயிலே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி மை துஜே பவித்ர கர்க்கே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் துஜே ஜாதிக்கோ பவிஷ்யதத்தா பனா சுக்கா பாருங்கள் டாக்டர் போய் பார்க்கும்போது டாக்டருக்கு பாஸ் ஜாக்கே தெக்கனிக்க சமய இந்த நாளிலே பேர்காலம் நடக்கும் என்று சொல்லிவிடுகிறார் இச்சமயம் ஆப்கே டெலிவரி ஓய்வாக இருக்க பத்தா சார் இப்பொழுது உள்ள அறிவின் பிரகாரம் ஆப்கே ஞானிக்க துவாரா குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று கண்டுபிடித்து விடுவார்கள் பச்சா அவர் பெட்டியைக்க பேட்டாய்க்க ஓபி தெக்லிக்க உடம்பு எப்படி இருக்கிறது உனக்கு சரீர் கேச இப்படி எல்லா அறிவுகளும் வந்து விட்டது ஐசே சாரே ஞான ஆச்சுக்காய் ஆனால் ஒன்று
மனுஷன் எப்பொழுது மரிப்பான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. மனுஷ் கபி மரணே வாலாவோ அபி தக் தேகா நே, எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டார்கள். சப் குச் ஜா சுகா, வியாதி வந்தால் மருந்து மாத்திரையை கொடுத்து ஆள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார்கள். பிமார் ஆயா தோ உஸ்கோ தவா தேக்கே உஸ்கா ஆயு உஸ்கா ஆயுஸ்கோ படா தேத்த. எவ்வளவோ ஆபரேஷன் செய்கிறார்கள். கித்னே ஆபரேஷன் கர்த்தா ஹை. கடைசியிலே கை விரித்து விடுவார்கள். லாஸ்ட் மே ஆத் உப்பர் கர் தேத்த. எங்களால் ஏன்றதை செய்து விட்டோம். ஹம் அமரசே கித்னே ஹோத்தா உத்னா கர் சுகா. உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. ஆப் அப்னே பரமேஸ்வர் சே பிரார்த்தனா கரோ ஐசே போல் தேத்த. அன்று யோபு சொல்லுகிறான், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, மனுஷ் மரண் பணிக்க பாத் வாபஸ் உட் சக்தாக்கா. யோபு 14:14 வாசிக்கிறோம். அய்யூப் 14:14 படுத்த, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, மனுஷ் மரண் பணிக்க பாத் வாபஸ் உட்டேங்க. அன்று அவன் கேள்வி கேட்டான். உஸ் தின் ஓ கொஸ்டின் பூச்சாதா. ஆனால் இன்று நமக்கு ஒரு பதில் உண்டு. ஆஜ் அப்பனிலே உத்தர் பி ஹே. நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து அப்பனே பிதா பரமேஸ்வர் மரித்தார். ஓ மருகையாய் அடக்கம் பண்ணப்பட்டார். ஓ காடாகையா மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தோ. திசிரதின் ஜீவுட்டாய் நம்முடைய கத்தர் இயேசு அப்பனே பிதா பரமேஸ்வர் நமக்கு மாதிரியா இருக்கிறார். அப்பனிலே எக் மார்க் திக்காக கேயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது, கொரிந்தியருக்கு பவுல்னு லிக்கின சமய 1 கொரிந்தியர் 11:23 பைலே கொரிந்தியோ 11:23 வச்சனமே, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை மை துமே பதா சுகா கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பிதா பரமேஸ்வர் சே பாயாகும். 1 கொரிந்தியர் பைலே கொரிந்தியோ 11:23 திவிசோ வச்சனமே, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை மை துமே பதா சுகா கர்த்தர் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் போல் சுக்கா ஓ கித்னா ஹே போலதோ கிறிஸ்துவானவர் பிதா பரமேஸ்வர் வேத வாக்கியின்படி பவித்ர சாஸ்திரக துவாரா நமது பாவங்களுக்காக செத்து 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 அப்பனே பாப்கிலே மர் மர் கே அடக்கம் பண்ணப்பட்டு அடுத்து வேதம் சொல்லுகிறது அவர் தரிசனமானார். அவர் ஜீவிக்கிறார். ரோமர் 14:9 ரோமியோ 14:9 நவவசனமே ரோமர் 14:9 ரோமியோ 14:9 கிறிஸ்துவும் கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் பிழைத்தும் இருக்கிறார். நம்மில் ஒருவனும் பிழைக்கிறதும் இல்லை. அப்பனிலேயே ஜீதாவினை ஒருவனும் தனக்கன்று மரிப்பதும் இல்லை. கோய் அப்பனிலேயே மராபினையே நாம் பிழைத்தாலும் கத்திரக்கன்று பிழைத்திருக்கிறோம். அப்பன் ஜியாபி பிரபு கிளே ஜீதா ஹே நாம் மரித்தாலும் கத்திரக்கன்று மறிக்கிறோம். அப்பன் மராபி பிரபு கிளே மறைகே ஆகையால் மரித்தாலும் பிழைத்தாலும் நாம் கத்தருடையவர்களா ஆயிருக்கிறோம். இஸ்கிலே அவர் மருகியாபி அவர் ஜியாபி பிரபு கிளே அப்பன் ரேதா ஏசுவே நமக்கு மாதிரி பிரபு பரமேஸ்வரி அப்பனிலே மார்க அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஓ அப்பனிலே வாச்சா வாந்த இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஓ அப்பனுக்கு பார்த்தா அபியம் ஜல்தி ஆனே வாழ அவருடைய வருகையிலே உஸ்கே ஆகமன்மே நடக்கிற காரியத்தை பாருங்க. ஓ ஓனே வாழ காரியக்கு அப்பன் தெக்கேங்க. 1 கொரிந்தியர் 15 பைலே கொரிந்தியோ 15 51:52 எக்கோன் அவர் பாவன் வச்சன் தேகோ 1 கொரிந்தியர் 15 பைலே குருந்தியோ 15:51 எக்கோனோ வச்சன்மே இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். குப்த பாத் கோ ஆப்கோ பதாயேங்க நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. அப்பன் சப் ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது லாஸ்ட் ஒரு நிமிஷத்திலே ஒரு எமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுமாக்கப்படுவோம். ஏக் செகண்ட் மே அப்பன் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுமாக்கப்படுவோம்.
அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமி தெரித்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, பவித்ர சாஸ்திர பார்த்தா கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிரபுக்கு அந்தர் ஜோ மரா ஓ பயிலே விட்டேங்க. என் துணவியார் செலினா அம்மா அவர்கள் பாஸ்டர்ஜிக்கு பிவி செலினாமா இந்த மாதம் 12ஆம் தேதி மரித்தார்கள். ஏ மைனா 12ஆம் தாரீக்கு மருக எனக்கு முன் மரித்து விட்டார்கள். பாஸ்டருக்கு பயிலேவும் மருக 1980ஆம் ஆண்டு என் தகப்பன் மரித்தார். 2010 என் தாயார் மரித்தார்கள். 2010 உன்கே மா மரா இந்த நாட்களில் என் துணைவியார் மரித்திருக்கிறார்கள். அபி இசமயமே உன்கே பிபி மர் சுகா என் தகப்பன் எனக்காக காத்திருக்கிறார். இஸ்கே பிதா பி உன்கிலே என் தாயார் எனக்காக காத்திருக்கிறார். மாபி உன்கிலே ராதேகிறார். இப்ப என் துணைவியார் வீட்டப்பாவும் கூட முன்னே போய் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்க பிபி உன்க அகே ஜாக்கே உன்கே ராதேகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை திரும்ப காண்பேன். ஓ சப்கோ வாபஸ் அவன் தேகேங்க. பாருங்கள், அன்று யோபு செத்தப்பின் மனுஷ செத்தப்பின் பிழைப்பானோ என்று சொல்லிவிட்டு அய்யூப்னே உஸ்தீன் மனுஷ் மரணிக்க பாத் வாபஸ் ஜி உட்டேகேங்க கற்க போல்கே. அடுத்து யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஐயோ 19வது அத்தியாயம் 25வது வசனமே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மேரே 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 பரமேஸ்வர் ஜீ உட்டார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். ஓ அந்தின் சமயமே ஏ பிருத்திமே ஆக்கே ருக்கேங்கே. 26ஆம் வசனத்தில் ஓ 26வது வசனமே யோபு 19:26 ஐயோ 19:25 அவன் விசுவாச அறிக்கை விடுகிறான் பாருங்கள். ஓ விசுவாசக துவாரா பதாதா இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு ஏ சரீர் மிட்டிமே மில் ஜாயேகா நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். மே ஆத்மா க துவாரா பிரபுக்கு தேக்குங்கா. அன்று போலவே ஐசே இன்றும் உங்கள் மத்தியிலே தேவனை சாட்சியாக வைத்திருக்கிறேன். ஆஜ் பி பிரபு பாஸ்டர்ஜிக்கு கவாய்க்க ரூப் சே கடாக்கியா என் தேவனை நான் தரிசிப்பேன். பிரபு பரமேஸ்வருக்கு தரிசனம் கரேங்க. பாருங்கள் 1 தசலோனிக்கு பைலே தசலோனிக்கு 4ஆம் அதிகாரத்தில் 4வது அத்தியாயம் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது பிரபு பரமேஸ்வருக்கு வச்சனுக்கு துவாரா மை ஆப்கு பத்தாதாம். 1 தசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பைலே தசலோனிக்கே 4வது அத்தியாயம் 5வது வசனம் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது பிரபு பரமேஸ்வருக்கு வச்சனுக்கு துவாரா மை ஆப்கு பத்தாதாம். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கு நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. பிரபுக்கு ஆகமன் க பயிலே அப்பன் ஜிந்தா ரேனே வாலா கபி மரணை பாயங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரபு பரமேஸ்வர் தூரிக துவாரா பிரதான தூதனுடைய சத்தத்தோடு பிரபு தூதுக்க அவாச்சர் துவாரா தேவை காலத்தோடு பிரபுக்க தூரிக்க துவாரா வானத்திலிருந்து இறங்கி வருவார். சொர்க்கே உத்தரக்கே ஆயங்க. அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஜப் மசீகந்தர் ஜோ மராக ஓ பயிலே விட்டேங்க பின்பு உயிரோடு இருக்கு நாம உஸ்கே பாத் ஜீவன் கசாதிரேனே அம்பி கத்தருக்கு எதிர்கொண்டு போக பிரபு பரமேஸ்வருக்கு சாமனே மேகங்கள் மேல் பாதல் துவாரா அவர்களோடு கூட ஆகாய மண்டங்களில் எடுத்துக் கொள்ளப்பட்டு உன்கே சாத் ஆகாஷ்மே உட்டா ஜாக்கே இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தருடனே கூட இருப்போம். ஐசே சா பிரபு க சாத் அமேசாரே இங்கே ஆகையால் இஸ்கிலே இந்த வார்த்தைகளினாலே இஸ் வச்சன் துவாரா நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்க. தேவ செய்தியை கேட்கிற தூரத்தில் உள்ள குடும்பத்தார் சபையார் யாவருக்கும் ஆறுதல் படுத்துகிறேன். தூர் சே தேக்னே வாலா சாரே பரிவார் வாலாக்கோ தசலி தேதா ஹை. நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அப்பன் சப்கு ஏக் நிச்சய ஹை. இது மாயமான வாழ்வு. ஏ ஒரு நித்திய வாழ்வு ஒரு நித்திய வாழ்வு காத்திருக்கிறது. ஏ ஜூட்டா ஜீவன் ஹை மகர் அப்பன் லே ஏக் ஜீவித் ஜீவன் ஹை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் செகண்ட் கொரிந்தியோ 5வது அத்தியாயமே அப்போஸ்தலன் பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் போது பவுல் கொரிந்திய சபா கலிசாக்கு லிக்கினக சமய 1ஆம் வசனத்தில் பயில வச்சன்மே பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் பிருத்திக்கே தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாது
நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் ஏ பிருத்விக தம்புக சன்மான் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் ஆஞ்சவுள்ளவர்களாயிருக்கிறோம் தரித்து கொண்டவருமானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை கலந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்து கொள்ளவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற हमें तैयार करने के लिए आयत पढ़ती गिर वर देवने इसको अपन को तैयार करने वाला प्रभु है आवी इनो मचार दिन हमके दंदवर अवरे आवी आवी क्या अच्छा को अपन को दिया है नाम तर्जित नरवा मले विश्वासित नड़किरो अपन उसको विश्वास करके चलेंगे इन द देग तिल कुड़ी रिकाइल इस धरती में अपन जीने के समय कतर तिल कुड़ी राद वलेंग अरिंद प्रभु से अपन எப்பொழுது தைரியமுள்ளவராய் இருக்கிறோம் அமேசா திருடுக்கு சாத் ரேங்கே தைரியமாகவே இருந்து அமேசா திருடுக்கு சாத் ரேங்கே இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் இஸ் தர்த்திக்கு சோடுக்கே ஜானக்கு சமய கத்திரத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் பிரபு கசாத் அமேசா ரேணிக்கிலே அப்பன் அது நிமித்தமே இஸ்க துவாரா நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் அப்பன் சரீரமே ஜியங்கா துபி குடியிராமல் போனாலும் சரீரமே ஜீனா ஜீனா சுகோ அவருக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறோம் பிரபுக்களே அமேசா ஏனென்றே சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது இசரீரமே ஹர் வக்தி கியாவா பலாய்க்கிலே தீமைக்காவது புராய்க்கிலே தக்க பலனை அடையும் எடுக்கு ஜோவா பல் பானைக்கிலே நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நேசரத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் நாம் சப் பிரபுக்கே நியாயசான்மே அமேசா ரேங்கே என் துணவியார் பாஸ்டர்க்க பிவி விவாகமான பின்பு சாதிவா சபை அவர்களுக்கு சொல்லப்பட்டது எல்என்டி லார்ஜ் அண்ட் ட்ரூபரிலே ஒரு ஃபிட்டர் என்று நான் பிட்டர் வேலையை பார்த்து கொண்டிருந்தேன் பாஸ்டர் பிட்டர் எக்கருக்கு பதாயா இங்கு வந்து பார்த்தால் இதராக தேக்காத்தோ இவர் பாஸ்டராக இருக்கிறார் அவர்கள் தீர்மானித்திருந்தார்களாம் ரெண்டு காரியங்களை சொல்வார்கள் தொந்தி தொப்பையும் கட்ட மாட்டேன் தெரிஞ்சிருந்தா அவங்க ஒத்துக்கொண்டிருக்கே மாட்டாங்களாம் பாஸ்டர் போலேகாத்தமை சாதி கவினை கரைங்க இங்க வந்து சத்தியத்தை அறிந்து கொண்டாருக்கு யானைக்கு பாத் பச்சனுக்கு பாச்சுக்கா 1978 ஊருக்கு போயிருக்கும் போது எங்க தாத்தா பாட்டி எங்க மாமாமாருடைய வயல்கள் இருக்கிறது நானா நானிக்க கெத்தியே அல்ல கிணறு உண்டு ஒரு தொட்டி உண்டு உஸ்மே பாவடியே அவர் உஸ்மே ஏபியே டேங்க் 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 பி நாங்கள் அங்க போகும்போது குளிப்போம் ஓ டேங்க் மே ஜாக்கே ஸ்நான் கர்த்தாதா என்னை கூப்பிட்டார்கள் பஸ்டுக்கு புலாயா எனக்கு ஞாசகம் கொடுங்க முஜ பக்திஸ்மா தேவ் அம்மா அது இது மற்ற நேரத்தில் செய்யல இல்லை தண்ணீருக்கு தடை என்ன அப்போ சில 8 கந்தாக மந்திரி கேட்டாள் இங்கே தண்ணி இருக்கிறது தடை என்ன பெரித்துவாக்கு தான் ஆட்டோவாத்தியாமே மந்திரினே பத்தாயதா ஏ பாணி ஹே அபி ருக்கோடுக்கியும் அன்று முழு விசுவாசத்தோடு அவர்கள் ஞானசத்தை பெற்றுக்கொண்டார்கள் எக்தம் விஸ்வாஸ்க துவாரா பக்திஸ்மாலியா எப்படி யோவான் 19:38 யோவான் 19:38 கேசே பத்தா யோசேப்பு அந்தரங்க சீசனாக இருந்தேன் ஐயோ பிரபுக்க சீசஸ் பண்கியா அப்படியே மனைவியும் ஒரு அந்தரங்க சீசியாக இருந்தார்கள் ஐசே பாஸ்டர்க்க பிவி அந்தரங்க எனக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லி ஜிசி பண்கியா எனக்கு அளவு அநேக ஆலோசனை சொல்லுவார்கள் கையும் ஆலோசனை தேத்தாதா கடந்த 2 முன்பதாக ஒரு 2:30 அடை பச்சிக்க சமயம் நான் இனி அடிமையாய் இருப்பதில்லை மைய அபி நான் இனி அடிமையாய் இருப்பதில்லை என்ன அபி பாட பண்க நேரேங்க என்ன பாட ஆரம்பித்து விட்டார்கள் என்னை சேர்ந்து பாட சொன்னார்கள் கர்த்தாவே நீர் என்னை பிள்ளையாய் தெரிந்ததினா நான் இனி அடிமையாய் இருப்பதில்லை கர்த்தாவே இருப்பதில்லை பிள்ளை நோப்ப
கர்த்தர் அப்படி கிருபை கொடுத்தார் பீச் ராத் மே ஓ ஐசே கீத் गाया ஒரு நாள் எலிமிகிட்ட கேக்குறாங்க एक दिन பாஸ்டர் கபாஸ் பூச்சா ஆதியாகம் 25 அதிகாரம் 1 ஆம் வசனத்துல உற்பத்தி 25 அதிகாயம் 1 ஆம் வசனத்துல ஆறு பையங்க இருந்தாங்களே பரையா எனக்கு ஒரு குமாரனை தாரோ குமாரனை தாரன்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் சொன்னேன் அகாருக்கு ஒரு பையன் பிறந்தான் கேத்ராளுக்கும் பிள்ளைகள் இருந்தாங்க ஆனால் சாராளுக்கு பிறக்கிற பிள்ளை வாக்குத்த பிள்ளை அதுக்காகத்தான் அவர் கேட்டார் பாருங்கள் நடுராத்திரியில் அந்த கேள்வி கேட்குறேன் அவங்க யோசனை வேதம் அவங்க ஜபம் வேதம் பாடல் வேதம் ஒரு கிருபை பெற்றவளே என்று லூக்கா 1:28 அன்று காபிரியில் தூதன் கர்த்தருடைய தூதன் வாழ்த்தினது போலவே கிருபை பெற்ற ஒரு தேவ மகளாக இருந்தார்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரபு பரமேஸ்வருக்கு மகிமை என் வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே இஸ் வச்சன் கோ சுன்னே வாலா நாடனிகளே பிரபு கா பச்சே நாடனிகளே சாட்சிகளாய் இருக்கவே ஆப் சப் ஹமேசா கவாய் பன் கரேங்கே எல்லோட்டார் போய் விட்டார் முன்னங்கே ஆயினும் மீளவோ சந்திப்பே அவர் கோட்டத்தில் நான் ஒப்பச்ச பெரும்பம் கொள்ளுவே மோச்சகாரையில் நாம் சந்திப்போம் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் அதிகாரத்தில் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது மை போலாவா வச்சன் ஆத்மாவர் ஜீவன் துவாரா எப்ரேயர் 4 அதிகாரம் சொன்ன வசனங்கள் பிரபு பரமேஸ்வரனே பத்தாயோ வச்சன் தேவனுடைய வார்த்தைகள்
உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். பிரபு வச்சன் ஆப்கு ஜீவன் தேங்க, உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். ஆப்கு பல் தேங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பவித்திர சாஸ்திரம் பதாதா யோவான் சுவிசேஷம் வீட்டுக்காரர் கைவிட மாட்டார் உனக்கு பியார் கரனே வாலாக்கு வோ கபி நே சோடேங்க. ஈசனேவும் சேவைக்கே என்னை பூசையோடரும் ஈந்தேனே. ஈசனேவும் சேவைக்கே என்னை பூசையோடரும் ஈந்தேனே. மரணத்துக்கு பின்பும் ஆசீர்வாதம் உண்டு. மரணக பாத் மே பி ஆசிஸ். யோபு ஐயோ அதிக பாடுகளை பெற்றபோது கெயின் துக்க சாத்தா மனைவி வந்து சொல்வார்கள், உனக்கு பிபி உனக்கு பத்தாதா. யோபு இரண்டாம் அதிகாரத்தில் ஐயோ துசரா அத்தியாயமே அவர்கள் ஒரு ஏற்ற துணை உனக்கு ஏக்கு யோகிய பாருங்கள் சாதிதார் நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ. அப்ப அபிபி உன்கே ஆப்கே சச்சாய்மே. யோபு 2:9-10 அப்பொழுது அவர் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன் நிப்பை தேக்காரி பேசுகிறது போல பேசுகிறார். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதவினால் பாவம் செய்யவில்லை. பாருங்கள் நீதிமொழிகள் 18:22 நீதிவசன் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். பிபிக்கு தெக்கினேவாலா அச்சே சீஸ்க்கு தெக்த. இங்கே பாருங்கள் மனைவியோடு யோபு பேசுகிறாரு. ஓ ஐயோ அப்படின் பிபிக்கு சாத் பாத் கர்ற. தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? பிரபுக்கு பாஸ் அச்சா பாயா அம் அம்மா நீ ஒரு நன்மை, நீ எனக்கு நன்மையாக வந்த ஆப் அமரிலே பலாய் பன்கே ஆயா. காரணம் ஒரு தேவனை நம்பி இருந்தேன். பிரபுக்குமே பரோசாக்கருக்கு ரேத்தாதா. மத்தேயு 1:21 ஐயுப் 21 கத்தர் கொடுத்தார்.
பிரபுவே தியா கத்தர் எடுத்தார் பிரபுவே உடாயா கத்துடைய நாமத்துக்கு தோத்ரு பிரபுக்கு நாமக்கு ஸ்துதி ஹோம் பாருங்க சங்கீதம் ஆதியாகமம் 50 அதிகாரம் உற்பத்தி 50 அத்தியாயம் 20 வசனத்திலே விசுவவசனமே யோசேப்பு சொல்வான் யோசேப்னே பதாயா நீங்கள் எனக்கு தீமை செய்ய பா நினைத்தீர்கள் ஆப் அமரிலே புராய் கர்னா சாதா தேவனோதே நன்மையாக முடிய பண்ணினார் பிரபு உஸ்கு பலாய்மே மேரே தியா கவனிங்க கியூ தீமை வரும் பொழுது புராய் அனைக கவலையப்பட வேண்டாம் புராய் ஆதா தோ ரோமர் 8:28 இன் பிரகாரம் பிரபு ரோமர் 8 அதிகாரம் ரோமியோ 8:28 வசனத்திலே 28 வசனம் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது உங்களுக்கு தீமை வந்தாலும் ஆப்கு புராய் ஆயத் அது நன்மையாய் மாற பண்ணுவார் பலாய்க்கு துவாரா சலேகா அடுத்து சாபங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க பிழையா வந்து சபித்து கொண்டே இருந்தார் இஸ்ரேலுக்கு பிரஜாக்கு பிழையா மாக்கே ஸ்ராப் தேனா ஆதாதா ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரெண்டு முறைக்கு மூன்று முறை ஏக் பார்க்க துபாரா துபாராக்க திசரபா என்ன 23 அதிகாரத்துல கிந்தி திபிசுவாத்தியாய் ராஜா கை தட்டி சொல்றான் ஏய் உன்னை சபிக்க கூப்பிட்டனா ஆசீர்வதிக்க கூப்பிட்டனா ராஜா தாலி பஜாக்க பதாதா மை துஜே ஸ்ராப் தேனே கிளே புலாய் ஆசி தேனே கிளே புலாய் பிலயம் சொன்னான் அவர் ஆசீர்வதிக்கிறா நான் நம்ம திரும்ப கூடாது பிலயம் பிலயம் பதாரா ஓ பிரபுனே ஆசிஸ் தேரா வேதம் சொல்லுகிறது பிரபு பவித்ர சாஸ்திர பதாதா உபாகம் 23 அதிகாரம் விவஸ்தா திவிசாத்தியாய் 5 வசனத்திலே 5 வசனமே யோசுவா 24 அதிகாரம் யோசுவா 24 10 வசனத்திலே 10 வசனமே நெகேமியா நெகேமியா 13 அதிகாரம் 13 பானிக்கு ரஸ் பனாயா தண்ணீருக்கு நிறம் கிடையாது பானிக்கிலே கலர் நெய்யே ரசம் ரத்த வெண்ணமாக இருக்கும் தண்ணீருக்கு வாசனை கிடையாது தண்ணீருக்கு ருசி கிடையாது ஆனால் ரசத்துக்கோ நல்ல கப கப கபன்னு வாசனை அங்கிறதே வருதுரா திராட்சை ரசம் வாயில போட்டா ஹாஹா என்ன ருசி இப்படி தேவன் மாற்றுகிறவு பிரபு பதல்னேவாளா தீமை நன்மையாய் மாற்றுவார் புராய்க்கு பலாய்மை சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஸ்ராப்க்கு ஆசிஸே பதல்னேவாளா அடுத்து மரணம் உஸ்கே பாத் மரணே மரணை ஜீவனாக மாற்றுவார் மரணக்கு ஜீவன்கு துவாரா பதலேகா கொஞ்ச கால வாழ்க்கை இங்கே தோடா தீன்க ஜீவனே இது மண்ணான சரீரம் ஏ மட்டிக்க சரீரே இது அழிவுள்ள சரீரம் ஏ நாஸ்தோனால சரீரே இது வாசனை இல்லாத ஒரு சரீரம் ஏ வாசனை தேத்தா ஓ சரீரே இது கனமற்ற ஒரு சரீரம் ஏ பௌமல் கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை நமக்காக வைத்திருக்கிறார் பிரபு அப்பனிலே ஏக ஆத்மாக்கு சரீர் தியாய் வேதம் சொல்லுகிறது பவித்ர சாஸ்திரம் பார்த்தா அது மகிமையின் சரீரம் ஓ மகிமாக்க சரீரம் அது கணத்தின் சரீரம் ஓ பலாய்க்க சரீரம் அது பலமுள்ள சரீரம் ஓ பல்க்க சரீரம் ஒன்று கொரிந்தியர் பைலே கொரிந்தியோ 15 அதிகாரத்துல 15 அத்தியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் கொரிந்தியோக்கு லிக்கிற சமயம் இவ்விதமாய் எழுதுகிறார் ஐசேலிக்த ஒன்று கொரிந்தியர் பைலே கொரிந்தியோ 15 அதிகாரம் 15 அத்தியாய் 42 வசனத்துல 43 மரித்தோரின் உயிர்த்தெழுதும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லதாய் எழுந்திருக்கும் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலமுள்ளதாய் எழுந்திருக்கும் ஜன்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜன்ம சரீரம் உண்டு ஆவிக்குரிய சரீரம் உண்டு அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவு ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல ஜென்ம சரீரமே முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் ரெண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கத்தர் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானுடைய சாயலை அணிந்து கொள்ளுவோம் சகோதரரே
நாம் சொல்லுகிறது என்னவெனில், மாம்ச ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயம் அங்கே. மரணமே மரண உன் கூரங்கே, ஆப்கே கூறுங்கே, பாதாளமே ஏ பாதாள் உன் ஜெயம் அங்கே. தர விஜய்க்கு தர இதே காரியத்தை பழைய ஏற்பாட்டிலும் ஓசியா 13:14 வாசிக்கிறோம். ஓசியா 3:14, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லடிக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், ஓசியா 13:14. ஓசியா 13:14, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. பாருங்கள், அதே காரியத்தை தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோதம். எல்லாரும் வலது கருத்து வைத்துங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய பிரபு இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். விஜய் தேனேவாலா பிரபுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு தோத்திரம், தேவனுக்கு தோத்திரம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அழியாதலாய் மகிமையுள்ளதாய் பலனுள்ளதாய் எழுந்திருக்கும். கேட்டான் மறித்த பின்
பிழைப்பானோ மரித்த பின் பிழைப்பானோ பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இயேசு அவர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் அவர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் அவரே சொன்னார் அவரே சொன்னார் நான் மரிப்பேன் நான் மரிப்பேன் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் மூன்றாம் நாளில் எழுந்து உயிர்த்தெழுவேன் அல்லேலூயா அல்லேலூயா சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் மத்தேயு 28 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் மத்தேயு 28 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் மார்க்கு 16 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் மார்க்கு 11 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் தேவதூதன் சொல்கிறான் தேவதூதன் சொல்கிறான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என் இயேசுவின் வாயின் வார்த்தைகளை பாருங்க என் இயேசுவின் வாயின் வார்த்தைகளை பாருங்க வேதம் சொல்கிறது வேதம் சொல்கிறது மத்தேயு 2:2 மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜா யூதருக்கு ராஜா யோவான் 1:49 யோவான் 1:49 இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா மத்தேயு மத்தேயு 21 அதிகாரத்திலே 21 அதிகாரம் மார்க்கு 11 அதிகாரத்திலே மார்க்கு 11 அதிகாரத்திலே லூக்கா 19 அதிகாரத்திலே லூக்கா 19 அதிகாரம் யோவான் 12 அதிகாரத்திலே யோவான் 12 அதிகாரம் தோ இஸ்ரவேலின் ராஜா தோ இஸ்ரவேலுக்கு ராஜா தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவர் தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார் ரெண்டு பாடல் பாடினார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் திரும்ப தாவீதின் தாவீதின் ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்படும் இந்த இயேசுதான் ராஜா என்றார்கள் இந்த இயேசுதான் ராஜா என்றார்கள் யோவான் 6 அதிகாரத்திலே யோவான் 6 அதிகாரத்திலே ஐந்து அப்பம் ரெண்டு மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த போது அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று பிடித்து கொண்டு போக வந்து விட்டார்கள் அவரை ராஜாவாக வேண்டும் என்று பிடித்து கொண்டு போக வந்தார்கள் இயேசு அதை அறிந்து பக்கமாய் விலகி போய்விட்டார் பக்கமாய் விலகி போனார் எல்லாரும் நினைத்தார்கள் ரோம் ஆட்சியை கவிழ்த்து போட்டு ரோம் ஆட்சியை கவிழ்த்து விட்டு இந்த இவர் தான் ராஜாவா இருப்பாரு இவர் தான் ராஜாவாய் வருவார் அதுல வேற யூதாஸ் காரியத்து அதே போல யூதாஸ் ஊழியத்திலே வருகிற பணத்தை வைக்கிற போக்கிஸ்தாரர் ஊழியத்தில் கிடைக்கிற பணத்தை எடுத்து கொண்டு போகிற போக்கிஸ்தாரர் அவர் எப்பவும் கண்ணாதான் இருப்பாரு அவருடைய கண்கள் எப்பவும் பணத்தின் மேல தான் இருந்தது மரியா வேற பெற்ற நலனுங்கிற தைலத்தை கொட்டின உடனே மரியா அந்த தைலத்தை கொட்டின உடனே ஏ 300 பணத்துக்கு வித்துடலாமே 300 பணத்துக்கு வித்துடலாமே அவன் எப்பவும் காணிக்க பேயே தான் சுபத்துக்கிட்டே போவான் யூதாஸ் எப்போது காணிக்க போய் தான் சமப்பார் இப்போ பார்த்தா இந்த இயேசு தான் ராஜாவாக இருப்பான்னு நினச்சி தான் வந்து சேர்ந்தான் இயேசு தான் ராஜாவாக இருப்பான்னு நினச்சி வந்தேன் இந்த 12 பேரில் 11 பேர் கலிலேயா மனுஷர்கள் 11 பேர் கலிலேயா கலிலேயா ஒருவன் தான் யூதாஸ் காரியோத்து யூதாஸ் அவன் பேர் ஸ்காரியோத்துங்கிறத ஊர் பேர் யூதாஸ் என்பது அவன் பேர் ஆனால் காரியோத் என்பது ஊர் பேர் இயேசு செய்கிற அற்புதம்லாம் பார்த்தான் இயேசு சொன்ன செய்த எல்லா அற்புதத்தையும் பார்த்தான் அடையாளங்களை பார்த்தான் இவதான் ராஜாடும் வந்து சேர்ந்துக்கிட்டான் ஆரம்பத்திலிருந்தே வேதம் என்ன சொல்லுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து இவருக்கு நல்லா தெரியும் இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் பாருங்க அப்படி தெரிந்தும் அவனை கூட்டத்திலிருந்து விளக்கல ஆதியில் கொண்ட இந்த நம்பியை முடிவு பெருந்து அனுபவித்தார் யோவான் 13 அதிகாரம் என்னடா 3 வருஷம் அவன் தாக்கப்படுத்த முடியல 3 வருஷம் ஆனாலும் தாங்க பிடிக்க முடியல இப்போ என்ன யோசித்தான் இவர் ராஜாவா மாற மாட்டேங்கிறாரு இவர் ராஜாவா மாற மாட்டேங்கிறாரு போன போட்ட இவர் போனா அடுத்தவன் வருவான் இவர் போனா தான் அடுத்தவன் வருவான் ஆகையினால அதனாலதான் பிரதான ஆசாரியர் சதுசேயர்கிட்ட போய் ஆசாரியர் சதுசேயருக்கு பாஸ் ஜாக்கே இவரை காட்டி கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க 300 பணம் கொடுப்போம் இவரை காட்டி கொடுத்தா 300 பணம் தருவேன் எரேமியா அவன் சொல்றாரு சகரியா அவன் சொல்றாரு சகரியா அவர் எரேமியா சொல்றான் என் கூலி 30 வெள்ளிக்காசு நிறுத்தி விட்டார்கள் என்னை 30 வெள்ளிக்காசுக்கு விற்று விட்டார் அது குயலுடைய நிலத்தை வாங்குறதுக்கு ஏதுவாயிட்டு என்று சகரியாவிலே வாசிக்கிறோம் அதே காரியத்தை வேதம் சொல்லுகிறது மத்தேயு 27 அதிகாரத்தில் மத்தேயு 27 அதிகாரத்திலே அதே காரியத்தை வேதம் சொல்கிறது யூதாஸ் காரியத்தை என்னன்னு நினைத்தான்
யூதா சென்ன நினைத்தான். இவரை பிடிச்சு கொடுத்தா இவர் ரெண்டு மூணு தடவை கல்லறிய யூதர்கள் நினைத்தார்கள். இவரை பிடிச்சு கொடுத்தா எல்லாரும் ரெண்டு மூணு தடவை கல்லறிவாங்கன்னு நினைச்சான். இயேசு மறைந்து போய்விட்டார். யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய எத்தனைத்தார்கள். யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய எத்தனைத்தார்கள். கல்லறிய விரும்பினார்கள். கல்லறிய விரும்பினார்கள். இயேசுவோ இயேசுவோ ஒரு முறைக்கு ரெண்டு முறை, ஒரு முறைக்கு ரெண்டு முறை, ரெண்டு முறைக்கு மூன்று முறை, ரெண்டு முறைக்கு மூன்று முறை மறைந்து போய்விட்டார். காமா காமா காணாமல் போய்விட்டார். மறைந்து விட்டார், காணாமல் போய்விட்டார். இவன் நினைச்சான், இவன் நினைச்சான் இவரை காட்டி கொடுத்தா அவர் பாட்டு போயிடுவாரு. இவரை காட்டி கொடுத்தா அப்படியே போயிடுவார். நமக்கும் பணம், நமக்கும் பணம், அவரும் தப்பி விடுவாரு, அவரும் தப்பிடுவாரு. ஆனா நடந்த காரியம் என்ன? ஆனா நடந்த காரியம் என்ன? இயேசு குற்றப்பட்டு, இயேசு குற்றப்பட்டு வருகிறான். திரும்ப ஆசாரியனிடத்தில் வருகிறார். நாங்க இந்த பணம் டே அது உண்பாடு, அந்த பணத்தை நாங்க வாங்க மாட்டோம், அந்த பணத்தை நாங்க வாங்க மாட்டோம். ஆலயத்துல வீசி எறிஞ்சிட்டு போயிட்டான். ஆலயத்துல வீசி எறிஞ்சு விட்டு அவன் போய் நாண்டு கட்டு செத்தான். அவன் நாண்டு கொண்டு செத்தான். வேதம் சொல்லுது, வேதம் சொல்கிறது, கீழே விழுந்து வயிறு வெடித்து குடலெல்லாம் வெளியே வந்துட்டான். அவன் கீழே விழுந்து வயிறு வெடித்து குடலெல்லாம் வெளியே. இயேசு திரும்ப திரும்ப சொன்னார், இயேசு திரும்ப, உங்களில் ஒருவன் இருக்கிறான், உங்களில் ஒருவன் அவன் என்னை காட்டி கொடுப்பா, அவன் என்னை காட்டி கொடு, ஒருவன் இருக்கிறான், ஒருவன் இருக்கிறான். நான் எவனுக்கு அப்பத்தை எடுத்து கொடுக்கிறேனோ, நான் எவனுக்கு அப்பத்தை எடுத்து கொடுக்கிறேனோ அவனை என்னை காட்டி கொடுப்பான், அவனை என்னை காட்டி பல முறை சரித்தார், பல முறை சரித்தார். வேதம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, யோவான் 13:13 அப்பத்தை கொடுக்கும் போது நானா நானா என்று எல்லா சீசர்களும் சொல்றாங்க. நானா நானா என்று எல்லா சீசரும் சொன்னாங்க. நான் யாருக்கு தோய்த்து கொடுக்கிறனோ அவன் தான். நான் யாருக்கு தோய்த்து கொடுக்கிறனோ அவன் தான் என்றார். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. யோவான் 13:27 யோவான் 13:27 சாத்தான் உனக்குள் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். தூண்டும் போதே இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் தூண்டும் பொழுது இடம் கொடுக்க கூடாது. எபேசியர் 4:29 எபேசியர் 27 சாத்தானுக்கு இடம் கொடாமல் இருங்க. சாத்தானுக்கு இடம் கொடாமல் இருங்க. வேண்டாம், வேண்டாம். அற்பமான வாழ்க்கை வேண்டாம். அற்பமான வாழ்க்கை வேண்டாம். அற்பமான ஆதாயம் வேண்டாம். அற்பமான ஆதாயம் வேண்டாம். என் இயேசு போதும், என் இயேசு போதும். அவனால் தாங்க முடியவில்லை, அவனால் தாங்க முடியவில்லை. அவன் நான்கு கொண்டு சேர்த்தானையா. பேதுரு செய்த பாவத்தை விட, பேதுரு செய்த பாவத்தை விட யூதாஸ் காட்டி தான் கொடுத்தான். யூதாஸ் காட்டி தான் கொடுத்தான். பேதுரு மூன்று முறை மறுதளித்தான். பேதுரு மூன்று முறை மறுதளித்தான். அவன் உயிரோடு இருந்திருப்பானே ஆனால், அவன் உயிரோடு இருந்திருப்பான். உயிர் தெளிந்த இயேசு அவனையும் திரும்ப சேர்த்திருப்பான். உயிர் தெளிந்த இயேசு அவனையும் திரும்ப சேர்த்திருப்பான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 28:28 நீதிமொழிகள் 28:13 13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். மத்தேயு 27:27 அதே யூதாஸ் காரியத்து, அதே யூதாஸ் காரியத்து. நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி, நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று அவர் மறியாமல் இருப்பார். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ. இன்னைக்கு எல்லா மருந்தையும் கண்டுபிடித்து விட்டார்கள், எல்லா மருந்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா உயிரோடு இருக்கிற மாத்திரம் கண்டுபிடிக்முடியவே, உயிரோடு இருக்கிற மாத்திரை கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவன் பிள்ளை, நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், நம்முடைய கர்த்தர் ஜீவன் உள்ளவர், நம்முடைய கர்த்தர் ஜீவன் உள்ளவர். இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தா
மரித்த பின் ஆபிரகாம் மரண் பணைக்கபாத் தேவன் பிரபு அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தான். உஸ்கே பேட்டா ஈசாக்கோ ஆசிஸ் தியா. லஹாயிரோய் என்னும் திரவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தார். லஹாயிரோய் நாம்கே துறவுமே ஈசாய் ரேதாதா. கவனியுங்கள், தேகோ ஆபிரகாம் மரித்த பின் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தாரா? ஆபிரகாம் மரண் பணைக்கபாத் பிரபு ஈசாக்கு ஆசிஸ் தியா. ஆபிரகாம் மரித்த பின் ஆபிரகாம் மரண் பணைக்கு பாத் தேவன் அவன் குமாரனாகி ஈசாக்கை ஆசீர்வதித்தார். பிரபு உன்கே பேட்டா ஈசாக்கு ஆசிஸ் கியா. பாருங்கள் 26 12-13 தீராவர் 14 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதவிதைத்தான். ஈசாக்கு உஸ் தேசமே பிக் போயா. கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே பிரபு உஸ்கு ஆசிஸ் கி ஆயிஸ்கிலே அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். உஸ் சால் மே ஓ சோ சால் பல் பாயா. அவன் ஐஸ்வர்யவானாகி ஓ தன்வான் பன்கே வர 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 விருத்தி அடைந்து திரி திரி சே ஏக்தம் உன்னதி பாக்கே மகா 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 பெரியவன் பெரியவன் பெரியவனான ஐயா. ஓ போத் படா விக்தி பன் கயா. தகப்பன் மரித்தார். உஸ்கே பிதாஜி மரியா. தகப்பனுக்கு வயது 137. உஸ்கே பிதாக்கு உமர் 163. சாரால் மரித்த போது 127 வயது. சாரால் மரண் பாயா ஜபு 127. இவங்க ரெண்டு பேருக்கும் 10 வயசு வித்தியாசம். இதுனோக்கு பீச்மே 10 சால்கே கேப். ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உற்பத்தி 12 படுத்த ஆபிரகாமுக்கு 75 வயது. ஆபிரகாமுக்கு 75 உமர். அவனுடைய மனைவிக்கு 65 வயசு. உஸ்கே பீவிக்கு 65 உமர். 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 சால்கே பாத் ஆதியாகமம் 16 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உற்பத்தி 16 பத்து வருஷத்துக்கு அப்புறம் 10 சால்கே பாத் சாரால் ஒரு யோசனையை கொடுக்கிற. சாரால் ஏக்கு அதுக்கு அவன் கீழ்படுகிறான். ஓ ஆபிரகாம் உனக்கு இஸ்மவேல் பிறக்கிறான். அவனுக்கு வயசு 86. இஸ்மேல் ஜனமுவா உஸ்கு 86 உமர். இந்த 16-17 நடுவில் 16-17 பீச் 13 வருஷம் கத்தர் பேசல. தீராசால் பிரபுனை பாத்கர். நீங்க வேதத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா 12 அதிகாரத்துல இருந்து வாசித்தீங்கன்னா 12 அத்தியாயம் ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே கத்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 15 அதிகாரத்திலே கத்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 15 அத்தியாயமே ஓ பிரபுக்க வச்சனாயா. அதான் 13 ஆண்டுக்கு 13 சால்கே பா 86 வயதிலிருந்து 99 வயது வரைக்கும் 86 தக் 99 வயதிலே கத்தர் தர்சனமாகி 9 பிரபு உஸ்கு உற்பத்தி
தர்மா நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் மை துஜே கேடகவர் மகா பல் பண்கிறேயா ஏன்னா ஆதியாம் 15:1 உற்பத்தி 15 இந்த காரியங்கள் நடந்த பின்பு இஸ் காரிய உனக்கு பாத் 14 அதிகாரத்தில் தம்பிய லோத்தை அவர் காப்பாற்றி வருகிறார் 14 லோத்துக்கு பச்சாத்தா எத்தனோ ராஜாக்களை எதிர்த்து நின்றார்கள் ஒரு கித்தனை ராஜா உஸ்கு ஒரு விரோதாயா ஒருவேளை உனக்கு பயம் இருந்திருக்கும் உஸ்கு டர் ரேத்தா வைகா இனி இந்த ராஜாக்கெல்லாம் திரும்பி வந்து நீ வித்தம் பண்ணுவார்களோ வாபஸே ராஜா சப் வாபஸ் ஆக அமர சாத்து சொல்றாரு பிரபு பதா பயப்படாதே பிரபு போல்தா தர்மா கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கு மை துஜே கேடகவர் பல் பண் கரேகா அதே போல ஆதியாம் 17 அதிகாரம் 1 வசனத்துல உற்பத்தி 13 ஆண்டுகளுக்கு பின்பதாக நான் சர்வ வல்லமுள்ள தேவன் தீரா சால்க பாத் பிரபு பதா தமை சாமத் பிரமேஸ்வர ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிறே தூ மேரே சா சாமனே சல்கே உத்தம் அடுத்த ஆண்டு 100வது வயதிலே சாராளுக்கு 90 வயதிலே வயதான காலத்திலே ஈசாக்கு பிறந்தார் एकदम उमर हो गया जब ईसाक जन्म हुआ ஹல்லேலூயா ஹல்லேலூயா 127வது வயதிலே சாரால் மறித்த போது 137 வயது ஆபிரகாமுக்கு திரும்ப 140, 50, 60, 70, 35, 38 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆபிரகாம் மறித்தார் 175வது ஆண்டிலே சாரால் 37வது வயதில் மறித்தாள் சாரால் 35 மரா இப்போ ஈசாக்கு வயது 40 அபி ஈசாக்க உமர் 40 அவன் விவாகம் பண்ணும்போது 40 வயது ஓ சாதிக்கரணக்கு சமயம் உஸ்கு 40 சுமார் அவனுக்கு 20 ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லை உஸ்கு 20 சால் பச்சா நெய் 20வது ஆண்டிலே 20 சால் ஈசாக்கு ஏசா யாக்கோபு பிள்ளைகள் பிறந்தார்கள் ஏசா யாக்கோபு நாம்க்கு பச்சே ஜனம் அந்த பேர பிள்ளைகளை 15 ஆண்டுகள் ஓ போதா போதியோ 15 சால் ஆபிரகாமின் கையில் கீழாக இருந்தார்கள் ஆபிரகாமுக்கு ஆத்க நிச்சயதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நானும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்க்க போகிறோம் அனைத்து ஒருவேளை வீட்டில இருக்கலாம் தொலைபேசி இந்த தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கலாம் திரும்பவும் வரும் நாட்களில் நீங்கள் கேட்கலாம் துவாரா ஏ பாத்கு சுனேங்க கர்த்தர் ஜீவன் உள்ளவர் ஏ பிரபு ஜீவித் பரமேஸ்வர் சொல்வார் ஓ போல்தா ஏ கரத்தின் கர கிரியைகளாகிய பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள் மேர ஆத்துக்கே கிரியாக்க சமன் பச்சைக்கு ஆப் தேக்கேங்க பாருங்க ஆபிரகாம் மரித்த பின் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆபிரகாம் மரண் பானைக்கு பாத் ஈசாக்கு பிரபு ஆசிஸ் இரண்டாவது துவாரா யோசுவா 1 அதிகாரம் யோசுவா 1 அத்தியாயம் 1 வசனத்திலே பைலா வசனமே யோசுவா 1:1 யோசுவா பைலா தன்னுடைய தாசனாகிய மோசே மரித்த பின் பிரபுக்கு தாஸ் மோசா மரண் பாயா கர்த்தர் மோசே ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி பிரபு உஸ்க தாஸ் நூனின் குமாரன் நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் மை மோசா கா சாத் கைசா தாஸ் ஆப்கே சாத் மிலேங்கே நான் உன்னை கைவிடதும் இல்லை மை துஜே ஆ சோடுங்கானே வேதம் சொல்லுகிறது பவித்ர சாஸ்திரம் பார்த்தாதே யாத்ரா 33:11 உற்பத்தி தீரா 33 தமிழ்லே சொல்லுங்கய்யா யாத்ரா 33:11 யாத்ரா 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் ஆலயத்துக்கு திரும்பினான் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் கவனியுங்கள் கவனியுங்கள் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவீடக்காரனாகிய வாலிபன் நூனின் குமாரனாகிய யோசுவா அவனுடைய பணிவிடக்காரனாகிய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் இங்கே பணிவிடக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கே பணிவிடக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராகமி 25 அதிகாரத்திலே யாத்ராகமி 25 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது மோசேயின் ஊழியக்காரன் என்று மோசேயின் ஊழியக்காரன் என்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே
தேவ சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளை இந்த காலை ஆராதனை வேளையிலே இந்த காலை ஆராதனை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அவர் மறக்க மாட்டார் அவர் மறக்க மாட்டார் அவர் மறக்க மாட்டார் அவர் மறக்க மாட்டார் யாத்ரா 24 அதிகாரத்திலே யாத்ரா 24 அதிகாரத்திலே 13 வசனத்திலே 13 வசனத்திலே அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாக யோசுவோடு கூட எழுந்து போனான் தன் ஊழியக்காரனாக யோசுவோடு கூட எழுந்து போனான் மோசே தேவ பர்வத்தில் ஏறி இருக்கையில் மோசே தேவ பர்வத்தில் ஏறி யோசுவாவும் அங்கே இருந்தான் யோசுவா அங்கே இருந்தார் கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் 40 பேசினார் கர்த்தர் மோசையோடு 40 முகமுகமாய் பேசினார் மோசே கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறதுனால பசியும் இல்லை தாகவும் இல்லை மோசே கர்த்தரோடு பேசினபடினாலே பசியும் இல்லை தாகவும் இல்லை கீழே ஜனங்கள் எல்லாரும் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் கீழே ஜனங்கள் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் ரெண்டு மத்தியிலே யோசுவா தனித்தவனாய் காணப்படுகிறார் யோசுவா தனித்து காணப்படுகிறான் கர்த்தர் யோசுவாவை பரிசீலித்து பார்த்தார் கர்த்தர் யோசுவாவை பரிசீலித்து பார்த்தார் ஊழியத்துக்கு தகுதியானவன் இவன் ஊழியத்துக்கு தகுதியானவன் மோசேக்கு அடுத்தது இவனா மோசேக்கு அடுத்த இடத்துல இவன் தான் மோசேயின் ஊழியக்காரன் மோசேயின் ஊழியக்காரன் மோசேயின் பணிவிடைக்காரன் மோசேயின் பணிவிடைக்காரன் என்ன 20 அதிகாரத்திலே என்னாகும் இது 20 அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போய்விட்டான் மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார் பேசு மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார் பேசு என்று இவன் யாத்ரா 17 அதிகாரத்தின் பிரகாரம் அடித்து விட்டான் யாத்ரா 17 அதிகாரத்தின்படி அடித்து விட்டான் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் நீ என்னை விசுவாசிக்கவில்லை நீ என்னை விசுவாசிக்கவில்லை நீ என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை நீ என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை கானானுக்குள் போக முடியாது நீ கானானுக்குள் போக முடியாது மோசே கதறுகிறான் மோசே கதறுகிறான் என்ன 27 அதிகாரத்திலே என்னாகும் 27 அதிகாரம் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இந்த ஜனங்கள் சிதறி போக கூடாது மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் சிதறி போக கூடாது கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் ஆவியே பெற்ற யோசுவாவை எடுத்து நிறுத்து அவனோடு பேசுகிறார் யோசுவாவோடு கூட ஒரே ஒரு முறைதான் பேசினார் அதுக்கு முன்போ அதற்கு பின்பு யோசுவாவோடு பேசவில்லை யோசுவாவோடு கூட ஒரே ஒரு முறைதான் தேவன் பேசினார் உபாகம் 31 அதிகாரம் உபாகம் 31 அதிகாரம் 23 வசனத்திலே 23 நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நீ பலம் கொண்டு திடமனதாயிரு இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டா என்னாகமம் என்னாகமாம் 27 அதிகாரத்தில் 27 அதிகாரம் மோசே கதறுகிறான் மோசே கதறுகிறார் ஐயா ஐயா ஜனங்கள் கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இருக்கக்கூடாது ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இருக்கக்கூடாது கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் கையை வைத்து அவனை திடப்படுத்து கட்டளை கொடு அப்படியாகவே கடைசி வசனத்தில் என்ன 23 கடைசி வசனத்திலே அவன் மேல் தான் கையில வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான் அல்லேலூயா அல்லேலூயா உபாகம் 34 அதிகாரம் உபாகம் 34 உபாகம் 39:9 வசனத்தில் வெவஸ்தா 34:34 மோசே நூனின் குமாரனாகிய யோசுவான் மேல் தன் கையிலே வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டான் இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் கவனிக்க இப்போதான் கர்த்தர் மோசே யோசுவாவோடு பேசுகிறாரு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலகொண்டு திடமனதாக இருத்துக்கை அதை கலங்காது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கத்து உன்னோடு இருக்கிற ஹரலியா கடைசியாக லாஸ்ட் மேன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஏசாயாக்கு கிதாப் 6 அதிகாரம் 8 அத்தியாயம் 1 வசனத்திலே பைல வசனமே இது உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷம் உசியா ராஜா மரண் பாயா ஏசாயா தீர்க்கதரிசி அரச குடும்பத்திலே பிறந்தவர் ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா ஆசாரிய குடும்பத்திலே பிறந்தவர் எரேமியா ஆசாரிய பரிவாரமே ஜனமவா ஏசேக்கியேல் ஆசாரிய குடும்பத்திலே பிறந்தவர் ஏசேக்கியேல் ஆசாரிய பரிவாரமே ஜனமவா ஏசாயா 6:1 உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் உசியா ராஜா மரண் பாயா சால்மே மரணம் அடைந்த வருஷத்தில் மரண் பாயாவா சால்மே ஆண்டவர் உயர உன்னதமான சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறதே கண்டு பிரபு உச்சியா அவர் சிங்காசனம் வீட்டு பைட்டாவா தேக்கே
அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கவடிகள் என்றைக்கு உசியா ராஜா மறித்தார், அது வரைக்கும் உசியா ராஜா சிங்காசனத்திலே பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கோ உசியா ராஜா மரணம் அடைந்து விட்டார். அதுக்கு மேலே கத்தர் இருக்கிறதை பார்த்தார். ஏன்னா ராஜாக்கள் ராணிகள் ராஜாத்திகள் எல்லாம் அவருடைய கரத்தின் கிரிகளாக இருக்கிறது. மரணம் அடைந்த பின்பு மரண் பணகபாத் ஆபிரகாம் மறித்த பின்பு ஈசாக் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் மரண் பாயா ஜபு ஈசாக் ஆசிஸ் பாயா. மோசே மறித்த பின்பு கத்தருடைய வார்த்தையை யோசுவா கேட்டார். மோசே மறித்த பின்பு யோசுவா பிரபுக வச்சனுக்கு தேக்கா. உசியா ராஜா மரணம் அடைந்த போது தேவனை அவர் கண்டா. உசியா ராஜா மரண் பாயா ஜபு பிரபுக்கு தேக்கா. காலமோ செல்லுதே வாலிபமோ மறையுதே காலமோ செல்லுதே வாலிப நிச்சயமாய் பிழைப்பான். இந்த வாழ்க்கை கொஞ்ச வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை. ஏ சாதாரண ஜீவனே ஒரு நித்திய வாழ்க்கையை கத்த நமக்காக வைத்து வைத்திருக்கேன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண் தக் பிரபு மரணத்தாக்கிலே நம்மோடு கூட இருப்பார். மரண் கே தரியா பேபி பிரபு சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சப் மில்க்கு கீத் கேங்க. போகும் வழியை காட்டினல்ல போதனை இருப்பிடட்டோவா ஏ
ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்காக வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூல் உண்டு. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு உற்சாகமே அனுப்பும்படியாக தலைமுறை கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் சாயந்தரம் 7 மணிக்கு நம்மளுக்கு வாலிபர் கூட்டம் உண்டு. வாலிபர் கூட்டத்திலையும் வாலிபர்கள் யாரும் கலந்து கொண்டு கர்த்தர்க்குள் பலப்படும்படியாக உங்களை தாழ்மையுடன் கேட்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகள் கூட்டங்களின் ஜபங்களிலும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையுடன் கேட்கொள்ளப்படுகிறீர்கள். திறந்த வாசல் அடிபடுமுன் நாம் யாவரும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அநேக காரியங்களை இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய இசைந்திருக்க கர்த்தருடைய இணைந்திருக்கிற கர்த்தரை நெருங்கி இருக்க நம்ம பழகிக்கொள்வோம். கர்த்தர் முடிங்களை ஆஸ்வதிப்பராக. அதே போல் நம்முடைய சபையின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய காரியங்கள் நீங்கள் ஆலோசனை கொடுக்குறீங்க. ஸோ கர்த்தர் தாமே இந்த வரக்கூடிய வருஷத்திலும் கர்த்தர் அநேக காரியங்களை நம்ம மூலமாய் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் அடுத்த வாரமும் நம்முடைய பாஸ்டர் நம்மத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிரயாணத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய பிரயாணத்தில் உங்களோடு கூட இருந்து அவங்களை சுகமாய் சேர்க்க முடியாது. கர்த்தர் பலப்படுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே எல்லா காரியத்திலையும் மகிமைப்படுவாராக, உயர்ந்திருப்பாராக. பிறந்தநாள் கண்களை வாழ்த்திவிட்டு கர்த்தருக்கு என்று காணிக்க செலுத்துவோம். கரங்களை வைத்துக் கொள்வோமா? சலோமியுடைய பையன் ஜானத்தன் சாமுவேல், கணேஷ் கேப்ரியல், ஆரோன் டேவிட், பிரபாகர், அருள்ராஜ், ஜி சலோமி, ஜெமிமா தெபோரா, ஸ்ரீதர், மேக்தலின், சாமுவேல் சதீஷ், பியூலா, எஸ் கார்த்திக், இவர்களை எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதித்து வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டு முடியாத கரங்களை திரு நாமே படுத்துவோமா? நன்றி 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 நன்றி. உங்கள் காணிக்கைகளை கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரியங்களை செய்வார். அதே போல் சாட்சியின் பத்திரிகை வாங்கவில்லை என்று சொல்ல நீங்கள் வாங்கி செல்லும்படியாக உங்களை தாழ்மணி கேட்கப்படுகிறீர்கள். மத்தியில் அங்கே அந்த பிங்க் கலர் சுடிதார் போட்டிருக்கிறாங்க, அவங்க தான் சங்கீதா சிஸ்டர். ஸோ அவங்க தாயார் கடந்த மாதம் கடந்து போனாங்க. கர்த்தருக்குள் நிறைய பேருக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் நிற்கிறாங்க. ஸோ போகும்பொழுது அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அவர்களை நீங்கள் ஆறுதல் படுத்துங்கள். கர்த்தர் அவர்கள் குடும்பத்தை ஆறுதல் படுத்துவாராக. ஆமென். கரங்களை வைத்துக்கொள்வோம். பிதாவே, நம்முடைய பிள்ளைகள் விதைக்கிற இந்த விதைக்கத்தக்க பலனை தந்து நம்முடைய பிள்ளைகளை அப்பிரதமாக ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகள் நிறைவாகுவதாகப்பா. நீ கொடுத்த வாக்கின்படி கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் சொன்ன விதவாக்கின்படி நம்முடைய பிள்ளைகளை எல்லா காரியத்திலும் மேன்மையாய் ஜெயமாய் ஆஸ்வாதமாய் நிறுத்துவீராக. இதனுடைய ஊழியங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கத்தக்கத்த உதவி செய்வீராக. பெரியக்கங்களை செய்யும் பலப்படுத்தும் ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கென்று காணிக்க செலுத்துவோம். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடி மகிழ்ந்தேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே அடிப்பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மகாபெரும்பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மகாபெரும்பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்து சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்து சொந்தமானார். சின்ன சிறுவயது சின்ன சிறுவயது என்னை குறித்து விட்டான் தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவயது என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எமக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள துரைத்தார். தமது ஜீவனை எமக்கும் அளித்து சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஒரு அறிவிப்பு, ஒன் நோட்டீஸ். எக்ஸூஸ்னா நெக்ஸ்ட் மண்டே 26th November ஈவினிங் 6 o'clock ஒன் கண்டோலன்ஸ் ப்ரேயர் வில் பி ஹியர். அதே ஹப்தா நவம்பர் 26 தாரீக்கு ஷாம் கு 6 பஜே இ ஜகா பே தஸ்லியா சபா ஹோகா. அடுத்த திங்கக்கிழமை 26th அடுத்த வாரம் திங்கக்கிழமை 26th மாலை 6 மணிக்கு இந்த இடத்துல ஆறுதல் நன்றி கூட்டம் நடைபெறும். ஜெபித்துக் கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். The grace of our Lord Jesus Christ, the love of God, communion of the Holy Spirit be with you all. The Lord bless thee and keep thee. The Lord shine his face upon you and give you grace. The Lord lift his face upon you, give you peace. யெகோவா துஜி ஆசீஸ் தே ஔர் ரக்ஷா கரே. யெகோவா அப்னே மூ உடாயே ஔர் சாந்தி தே. யெகோவா அப்னே மூ பிரகாசித் கரே ஔர் அனுகதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கிய நம் அனைவரோடும் வர தடைபெற்ற மக்களோடு சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கு இருப்பதாக. அமாரே பிரபு இயேசு மசீஹ் அனுகிரகே பரபரமேஸ்வர கா பிரே பவித்திர ஆத்மா கா சஹபாகிதா ஆப் சப்கே சாத் ஓதி ரஹே. ஆமென். அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தார் இயேசு. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவே கத்தரை தோதிரி, என் முழுமையோட பஸ்ராமத்தை தோத்திரி, என் ஆத்மாவே கத்தரை தோதிரி, கத்த செய்த சகல உரம் பரவாதே. ஆமேன், 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 ஆமேன்.